மகாராஷ்டிரா முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே வீடு முன்பாக அனுமன் கோஷம் எழுப்பி போராட்டம் நடத்துவதாக எச்சரித்த சுயேச்சை பெண் எம்பி நவ்னீத் கவுர் மற்றும் அவரது கணவரும் எம்எல்ஏவுமான ரவி ராணாவை மும்பை காவல்துறையினர் சனிக்கிழமை இரவு கைது செய்தனர் மகாராஷ்டிரா முதல்வர் உத்தவ் தாக்கரேவின் வீட்டுக்கு வெளியே ஹனுமான் சாலிசாவை ஓதும் திட்டத்தை இந்த தம்பதி வெளியிட்ட பிறகு ஆளும் சிவசேனை கட்சியின் தொண்டர்கள் நவ்னீத் ராணாவின் வீடு முன்பாக பெருமளவில் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பதற்றமான சூழல் நிலவியது இந்த நிலையில் முதல்வர் உத்தவ் தாக்கரேவின் வீட்டிற்கு வெளியே ஹனுமான் சாலிசாவை ஓதும் திட்டத்தை ரத்து செய்வதாக இந்த தம்பதி சனிக்கிழமை மாலையில் அறிவித்தனர் இருப்பினும் அடுத்த சில மணி நேரங்களிலேயே நவ்னீத் கவுர் ரானா மற்றும் அவரது கணவர் எம்எல்ஏ ரவிரானாவை மும்பை போலீசார் கைது செய்தனர் அவர்கள் மீது இந்திய தண்டனை சட்டத்தின் நூற்று ஐம்பத்து மூன்று ஏ பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இது வெவ்வேறு குழுக்களுக்கு இடையே பகையை வளர்ப்பது தொடர்பானதாகும் எம்பியும் எம்எல்ஏவும் மும்பையின் கற்பகுதியில் உள்ள அவர்களது வீட்டிலிருந்து கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த வார தொடக்கத்தில் ரானா மகாராஷ்டிராவை நெருக்கடிகளிலிருந்து விடுவித்து மாநிலத்திற்கு அமைதியை அடைய இந்து பண்டிகையான ஹனுமான் ஜெயந்தி அன்று ஹனுமான் சாலிசாவை ஓதுமாறு தாக்கரேவிடம் வலியுறுத்தப் போவதாக அறிவித்தார் தாக்கரே குடும்பத்தின் வசிப்பிடமான மாடோ மாடோஸ்ட்ரீக்கு வெளியே இந்து பிரார்த்தனைகளை நடத்துவதாகவும் அவர் கூறியிருந்தார் இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை காலையில் சிவசேனை கட்சி தொண்டர்கள் நவ்நீத் ராணா ரவிரானா தம்பதி வசித்து வந்த வீட்டை முற்றுகையிட்டு அவர்கள் இருவரும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கோரி கோஷமிட்டனர் அவர்களின் வீடு முன்பாக போலீசார் தடுப்புகளை போட்டிருந்தனர் அதையும் மீறி சிலர் வீட்டிற்குள் நுழைய முயன்றதாகவும் ஆனால் போலீசார் பின்னர் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை பிரதமர் நரேந்திர மோடியின் மும்பை வருகையை முன்னிட்டு ஹனுமன் சாலிசா பாராயணம் செய்யும் திட்டத்தை ரத்து செய்ததாக நவ்னீத் கவுர் ராணா மற்றும் ரவிரானா தெரிவித்தனர் தாங்கள் கைது செய்யப்பட்டதற்கு பதில் நடவடிக்கையாக அத்துமீறி தங்களுடைய வீட்டுக்கு வெளியே போராட்டம் நடத்தி வீட்டுக்குள் நுழைய சிவசேனை தொண்டர்களை தூண்டிவிட்டதாக கூறி ஆளும் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே சிவசேனை கட்சித் தலைவர் அனில் பராப் மற்றும் தங்கள் வீட்டிற்கு வெளியே கூடியிருந்த கட்சித் தொண்டர்கள் மீது ராணா தம்பதி புகார் அளித்தனர் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய ரவி ராணா அமைதி வழியில் நாங்கள் போராட்டம் அறிவித்தோம் ஆனால் ஆளும் சிவசேனை கட்சியினர் வன்முறை போராட்டம் மூலம் எங்களை அச்சுறுத்த பார்க்கிறார்கள் இது ஜனநாயக விரோத செயலாகும் அமராவதியில் உள்ள எங்கள் வீட்டின் முன்பும் சிவசேனை தொண்டர்கள் இருப்பதாக அறிகிறோம் அங்கு எங்கள் பிள்ளைகள் உள்ளனர் அவர்களுக்கு ஏதேனும் நேர்ந்தால் அதற்கு முதல்வர் உத்தவ் தாக்கரே தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறினார் தென்னிந்திய திரையுலக பிரபல நட்சத்திரங்களான விஜயகாந்த் மம்முட்டி ஜூனியர் என்டிஆர் ஆகியோருடன் வெள்ளித்திரையில் சில படங்களில் நடித்தவர் நவ்னீத் கவுர் சிவசேனை எதிர்ப்பை தீவிரமாக கொண்டது முதல் அரசியலில் இவர் ஏற்படுத்திய சமீபத்திய பரபரப்பு வரை என நவ்னீத் ராணா ரவி ராணா தம்பதி எப்போதும் ஊடக வெளிச்சத்திலேயே இருக்க தொடர்ந்து சர்ச்சை கருத்துக்களை வெளியிடுவதை வழக்கமாக கொண்டவர்களாக அரசியல் விமர்சகர்கள் கூறுவர் ரமலான் பண்டிகையின் போது மசூதிகளில் ஓதப்படும் அறிவிப்புகளுக்கு ஒலிபெருக்கிகளை தொடர்ந்து பயன்படுத்தினால் பொது இடங்களில் ஹனுமான் சாலிசாவை ஓதுவோம் என்று இந்த தம்பதி அறிவித்தபோது மீண்டும் ஊடக வெளிச்சம் இவர்கள் மீது பட்டது அத்துடன் நிற்காமல் நவ்னீத் ரவிரானா தம்பதி சிவசேனா தலைவரும் மாநில முதல்வருமான உத்தவ் தாக்கரேவின் இல்லத்திற்கு வெளியே ஹனுமான் சாலிசாவை பாராயணம் செய்வோம் என்று அறிவித்த பிறகு அது சர்ச்சையாக மாறியது அமராவதி மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த தம்பதியினருள் அரசியல் ஆதிக்கம் நிறைந்தவராக அறியப்படுபவர் ரவிரானா நாற்பத்து மூன்று வயதாகும் இவர் மூன்று முறை சுயேட்சை எம்எல்ஏவாக பத்னேரா தொகுதியிலிருந்து தேர்வானவர் இரண்டாயிரத்து ஒன்பதில் தேசியவாத காங்கிரஸ் கட்சி வேட்பாளருக்கு எதிராக சுயேட்சையாகப் போட்டியிட்டபோது போது ரவிரானாவின் அரசியல் வெற்றி தொடங்கியது இளைஞர்களிடையே ராணாவுக்கு கணிசமான ஆதரவு இருப்பதாக நம்பப்படுகிறது அவரது போட்டியாளர்கள் அவரை பிளெக்ஸ் குமார் என்று அழைக்கும் அளவுக்கு செல்லும் நிகழ்ச்சி பாதையில் வழிநெடுகிலும் பிளெக்ஸ் பேனர்களை வைப்பது இவரது அடையாளமாக மகாராஷ்டிரா அரசியலில் வர்ணிக்கப்படுகிறது இவரது மனைவி நவ்னீத் ராணா பஞ்சாபி குடும்பத்தில் பிறந்து மும்பையில் வளர்ந்தவர் முப்பத்தி ஆறு வயதாகும் இவர் இரண்டாயிரத்து நான்கில் ஒரு கன்னட திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் நுழைந்தார் தமிழில் நடிகர் விஜயகாந்துடன் அரசாங்கம் ஜூனியர் என் யமதோங்கா யமதொங்கா மம்முட்டியுடன் லவ்வின் சிங்கப்பூர் கர்ணாசுடன் அம்பாசமுத்திரம் அம்பானி போன்ற படங்களில் நடித்தவர் தனக்கு ஏழு மொழிகளில் புலமை உள்ளதாக நவ்னீத் கவுர் கூறுவதுண்டு பாபா ராம்தேவ் ஒரு சந்திப்புக்கு பிறகு அவரது திரையுலக பயணம் அரசியல் பொதுவாழ்க்கை பக்கம் திசை மாறியது ரவிரானா ஏற்கனவே அமராவதியில் யோக் ஷிவிர்ஸ் என்ற பெயரில் நிகழ்ச்சி ஒன்றை நடத்தியதன் மூலம் பாபா ராம்தேவின் நன்மதிப்பை பெற்றிருந்தார் அந்த நிகழ்ச்சியில்தான் நவ்னீத் கவுரையும் ரவிரானா சந்தித்தார் இந்த ஜோடி பாபா ராம்தேவின் ஆசிர்வாதத்துடன் இரண்டாயிரத்து பதினொன்றில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஜோடிகளுக்கு ராம்தேவ் நடத்தி வைத்த வெகுஜன திருமண விழாவில் இல்வாழ்க்கையில் இணைய கரம் பிடித்தனர் அரசியல் வாழ்க்கையில் இருவரும் சுயேட்சையாக இருக்க விரும்பியதால் கட்சி வரம்புகள் இன்றி செயல்பட்டனர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு முன்பு மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கு எதிராக ராம்தேவ் திட்டமிட்டு மகாராஷ்டிராவில் பல்வேறு போராட்டங்களை நடத்தினார் அவற்றை ரவிரானா முன்னின்று நடத்தினார் அதே ஆண்டு அவரது மனைவி நவனீத் ராணா தேசியவாத காங்கிரஸ் கட்சி சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டார் ஆனால் சிவசேனை எம்பி ஆனந்தராவ் அச்சுலிடம் அவர் தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நவ்னீத் கவுர் சுயேட்சை வேட்பாளராக அமராவதி தொகுதியில் களம் கண்டு வெற்றி பெற்றார் அந்த தேர்தலில் அவருக்கு காங்கிரசும் தேசியவாத காங்கிரசும் ஆதரவு தெரிவித்தன அரசியல் பொதுவாழ்வில் வாழ்வில் சிவசேனையுடன் மோதுவதை தங்களுடைய பலமாக ராணா தம்பதி கருதினர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது மோச்சி பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்று கூறி அவர் சமர்ப்பித்த சாதிச் சான்றிதழ் போலி என்று மும்பை உயர்நீதிமன்றம் அறிவித்தது மேலும் அவருக்கு ரூபாய் இரண்டு லட்சம் அபராதமும் விதிக்கப்பட்டது ஆனால் அந்த தீர்ப்பில் நவ்னீத் கவுரின் எம்பி தகுதி தொடர்பான நிலைப்பாடு தெளிவுபடுத்தப்படவில்லை அந்த தீர்ப்புக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கு தற்போதும் நிலுவையில் இருக்கிறது